A very good morning, student. Today I am going to teach a poem, The Spider and the Fly. What is the name of the poem? The Spider and the Fly by Mary Botham Howitt. Author name is Mary Botham Howitt. In this poem, we see about flattery. What is called flattery? Flattery is an excessive praise. It's nothing but it's a complimentary. So we give complimentary to each other's, right? Because you wear a new dress means it's very nice to you tell to your friend. It's a complimentary to you describe your friend's dress. It's a dishonest praise done to make one feel good or important. Many people fall victim to flattery. The poem The Spider and the Fly is a compelling narrative poem. The poet calls upon the readers not to give into flatters. அதாவது flatters னா என்னது? Complimentary, அதாவது புகழ்ச்சி சொல்வோம்ல. நம்ம மத்தவங்கள வந்து புகழ்றத வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது? மயங்க கூடாது. அது வந்து நல்லதுக்கு இல்ல. அது எப்படி சொல்றது? முகத்துக்கு நேரம் நல்லா இல்லைனாலும் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டா பரவாயில்ல. பட் நம்ம எல்லாருமே என்னத்துக்கு விரும்புறோம்? ஃபிளாட்ரிக்கு தான். எல்லாருமே அது வந்து எப்படி சொல்றது? நம்மள யாராவது அப்ரிசியேஷன் பண்ணா நமக்கு உடனே என்ன இருக்கும்? ஒரு சின்ன சந்தோஷம் கிடைக்கும். ஸோ எல்லாருமே என்னது? அந்த ஃபிளாட்ரிக்கு தான் இதுவாகிறோம். ஸோ இன் திஸ் போயம் த ஸ்பைடர்ஸ் இன்விடேஷன் டு த ஃபிளை. ஸோ ஸ்பைடர் என்ன பண்ணுதுன்னா இன்வைட் பண்ணுது. யார? ஃப்ளையை. ஸோ ஸ்பைடர் இன்வைட்ஸ் த ஃப்ளை டு இஸ் பார்லர். பார்லர் மீன்ஸ் அதோட வெப்போட இதுக்கு இன்வைட் பண்ணுது. வா என்னுடைய பார்லருக்கு, சூப்பராக இருக்கும் என் பார்லர் அப்படின்ட்டு. ஹீ டெல்ஸ் ஹர் தட் இஸ் பார்லர் இஸ் கம்ஃபர்டபுள் அண்ட் ஷீ இஸ் வெல்கம். இஸ் பார்லர் இஸ் ரீச்டு பை அ விண்டிங் ஸ்டேர். ஸோ என்னுடைய இதில் என்ன இருக்குன்னா அந்த ஸ்டேர்ஸ் படிக்கட்டு மாதிரி இருக்குது என்னுடைய வெப்பில். அது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். ஹீ வில் ஷோ ஹர் மெனி கியூரியஸ் திங்ஸ். த ஃப்ளை டிக்ளைன்டு த இன்விடேஷன் சேயிங் One who goes to his parlor never returns. So, fly என்ன பண்ணுதுன்னா புரிஞ்சுக்குது. இந்த மாதிரி வந்து நான் உன்னுடைய பார்லருக்கு வந்தால் யாருமே ரிட்டர்ன் என்ன பண்ண முடியாது, வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறா? ஃப்ளை சொல்லுது. த ஸ்பைடர் கால்ஸ் த ஃப்ளை டு ரெஸ்ட் இன் இஸ் காசி பெட். ஸோ நீ எங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா அங்கே நிறைய அந்த பெட்டில் வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். நல்லா எப்படி சொல்கிறது? குஷன் மாதிரி இருக்கும். நீ வந்து நல்லா ஸ்லீப் பண்ணலாம். He says the fly must be tired of flying high. So, நீ வந்து அங்கே பறக்கிறதுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். என் பெட்டு பார்த்தீங்கன்னா என்னோட கர்டைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்கும். த பெட் ஸ்ப்ரெட்ஸ் த தின் அண்ட் ஃபைன். என்னோட பெட் எப்படி இருக்கும்? அதை சுற்றி தின்னாக இருக்கும், ரொம்ப தின்ன மெலிசாக இருக்கும், ஃபைனாக சூப்பராக இருக்கும். த ஸ்பைடர் அஷ்யர்ஸ் த ஃப்ளை தட் ஹீ வுட் கம்ஃபர்டபிளி புட் ஹர் டு ஸ்லீப். ஸோ உனக்கு ஸ்லீப் பண்ணவும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். த ஃப்ளை ரெஃப்யூசஸ் டு கிவ் இன் சேயிங் ஹூ ஹவர் ஸ்லீப்ஸ் இன் இஸ் பெட் நெவர் வேக்ஸ் அப். ஸோ என்னோட பெட்டில் யார் படுத்தாலும் என்ன பண்ண முடியாது, அவ்வளோ குஷனாக இருக்கும். தூங்குறவங்க கூட என்ன பண்ண முடியாது, சீக்கிரமாக எழுந்துக்க முடியாது, நல்ல தூக்கத்துக்கு போகலாம். ஸோ பிஃபோர் தட் வி சீ த வீடியோ. What is the name of the poem? The Spider and the Fly. So, என்னது? Fly, spider வந்து கூப்பிடுது. யாரை கூப்பிடுறாங்க? ஃப்ளையை கூப்பிடுறாங்க. The spider changes approaches. He appeals to her love for food. So, நான் உனக்கு ஃபுட்டு என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் கொடுக்குறேன். He lovingly calls her friend. He has a pantry. Pantry means நம்ம கிச்சனில் எல்லாமே ஒரு செட் ஆஃப் பாக்ஸ்லாம் வச்சுருப்போம். அதில் எல்லா திங்ஸும் வச்சுருப்போம்ல. With his tasty food. He asks her to dine. So, என்னோட டைனிங் ஹாலுக்கு நீ வந்தீங்கன்னா அந்த பேண்ட்ரியில் இருக்க திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறா? ஸ்பைடர் வந்து ஃப்ளை கிட்ட சொல்லுது. த ஃப்ளை சேஸ் ஷீ நோஸ் வாட் இஸ் த பேண்ட்ரி ஹஸ் அண்ட் ஷீ டஸ் நாட் வாண்ட் டு சீ திம். அப்புறம் என்னாச்சுன்னா ஸ்பைடருக்கும் ஒரு ஃப்ளைக்கும் ரெண்டு பேருமே கூப்பிடுறா. ஸ்பைடர் வந்து ஃப்ளையை வந்து எப்படியாச்சும் நீ வந்துரு, என்னத்துக்கு கூப்பிடுது அப்படி இன்வைட் பண்ணுது அப்படின்னா பாசமாக கூப்பிடுதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதோட பிரேக்கு அதாவது அதோட உணவுக்காக என்ன பண்ணுதுன்னா பசிக்குது. இப்போ யாரையாவது நம்ம சாப்பிடணும், ஃப்ளையை கூப்பிட்டா டைரெக்டாக கூப்பிட்டா யாருமே வரமாட்டாங்க. பட் அவங்கள அப்படியே ஒரு மாதிரி ஃப்ளாட்ரினா புகழ்ந்து பேசினான்னு சொல்லுவாங்க, வருவாங்க அப்படின்றத யார் யோசிக்கிறது? ஸ்பைடர். த ஸ்பைடர் பிகின்ஸ் டு ப்ரைஸ் த ஃப்ளை.
ப்ரைஸ்னால் என்னென்ன புகழுது அப்படியே. ஹீ கால்ஸ் ஹர் விட்டி அண்ட் வைஸ், ஹீ கால்ஸ் ஹர் ஹேண்ட்ஸம் வித் பிரில்லியன்ட் ஐஸ். ஸோ உனக்கு எப்படி இருக்குன்னா, நீ ரொம்ப அழகாக ஹேண்ட்ஸமாக இருக்க, உனக்கு பார்க்குறதுக்கு ஐஸ் எப்படி இருக்குன்னா ரொம்ப பிரில்லியன்ட் ஐஸ் இருக்குது, தின் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் விங்ஸ், உன்னுடைய இறகுலாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக மிரர் மாதிரி இருக்குது. ஹீ ஹாஸ் எ மிரர் இன் இஸ் பார்லர், ஹீ வெல்கம்ஸ் த ஃப்ளை டு ஹாவ் எ லுக், தர் இஸ் சேஞ்ச் இன் த ஃப்ளைஸ் ஆட்டிடியூட். ஃப்ளையோட ஆட்டிடியூடை எப்படியாச்சும் சேஞ்ச் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், கூப்பிடணும். ஷீ பிகைன்ஸ் டு பி ஃப்ரெண்ட்லி, ஷீ விஷஸ் த ஸ்பைடர் குட் மார்னிங் அண்ட் சேஸ் தட் ஷீ வுட் கம் அனதர் டே. சரி ஓகே, இன்னைக்கு வரலனாலும் பரவாயில்ல, ஒன் மோர் டே யூ வில் கம் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறானா, ஸ்பைடர் சொல்லுது. ஸோ த ஸ்பைடர் நோஸ் இஸ் ஃப்ளாட்ரி காஸ்ட் எ ஸ்பெல் ஆன் த ஃப்ளை, ஹீ கோஸ் இன் டு இஸ் வெப் த ப்ரிப்பர்ஸ் டு ஃபீஸ்ட் ஆன் த ஃப்ளை. ஸோ நீ எங்கள் வீட்டுக்கு வந்தீன்னா உனக்கு நான் என்ன இது பண்ணுவேன்னா, ஃபீஸ்ட் சாப்பிட்றதுக்கான இதுவெல்லாம் தருவேன். ஹீ கம்ஸ் அவுட் ஆஃப் த வெப் அண்ட் பிகெயின்ஸ் டு சிங். ஸோ அப்போ வரும்போது என்ன பண்ணுதுன்னா பாடம் ஆரம்பிக்குது. த சாங்ஸ் ஆர் இன் ப்ரைஸ் டு த ஃப்ளை, விங்ஸ் பாடி ஹைஸ் அண்ட் த க்ரஸ்ட் ஆனர் ஹெட். ஸோ அது அப்படி பார்க்குறதுக்கு அது புகழும் போது அதுக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப இதுவாக இருக்குது, அதை பற்றி என்னென்னலாம் ப்ரைஸ் பண்ணுது அப்படின்னா ஒரு சாங்காகவே பாடுது, விங்ஸு பாடி ஹைஸ் க்ரஸ்ட் எல்லாத்தையும் பற்றியும். த ஸ்பைடர் ஸ்வீட் வேர்ட்ஸ் பிஹைண்ட் டு டெல் ஆன் த ஃப்ளை. ஸோ எப்படி கூப்பிடுதுன்னா நார்மலாக கூப்பிடல, ஸ்வீட் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்வீட்னா ரொம்ப இனிமையான வார்த்தையை பேசி மயக்கி கூப்பிடுது. ஸோ அதுவும் என்ன பண்ணுது, தெரியாமல் அந்த வெப்புக்குள்ளே வருது. வெப்புக்குள்ளே வந்தவங்க யாராவது திரும்பி போக முடியுமா, அந்த ஸ்பைடர் வெப்புக்குள்ளே வந்தவங்க திரும்பி ரிட்டர்ன் ஆகி போக முடியாது. ஸோ கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி பாய்ஸாக இருந்தாலும் சரி லிசன் பண்ணிக்கோங்க, நம்மளுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, நீ அழகாக இருக்க, உன்னோட வாய்ஸ் நல்லா இருக்கு, நீ பண்ணுற ட்ரெஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க நம்மளை சொல்கிறது என்ன ஆகும்னா, இது இந்த மாதிரி ஏஜ் ஓகேவா, நம்ம மற்றவங்க புகழ்றது இன்னும் இதுவாக இருக்கும். ஸோ மற்றவங்க சொல்கிறதெல்லாம் திங்க் பண்ணாமல் நம்ம ஃபாதரோ மதரோ நமக்கு என்ன சொல்கிறாங்களோ அவங்க தான் நம்மளோட லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நடங்க. அதுதான் நான் என்னுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சொல்ல விரும்புகிற அட்வைஸு. ஸோ தீம் ஆஃப் த poem is don't believe praises. Praises means மற்றவங்க நம்மளை புகழ்றத நம்பாதீங்க, அதுக்கு அடிமையாவாதீங்க. த போயட் ஆஃபர்ஸ் எ பீஸ் ஆஃப் அட்வைஸ் டு த ரீடர்ஸ் ஆஃப் த போயம், ஷீ கன்சல்ஸ் தெம் நாட் டு லிசன் டு இவில் பீப்புள், பீப்புள் ஃப்ளாட்டட் டு டிசீவ். த போயட் வாண்ட்ஸ் அ போயம் டு பி அ லெசன் ஃபார் சில்ட்ரன். இந்த போயமே எதுக்காக இது பண்ணதுன்னா சில்ட்ரனுக்காக தான் எடுத்தது. ஸோ போயமோட நேம் என்னது, ஸ்பைடர் அண்ட் தி ஃப்ளை, ஆத்தர் மேரி போதாம் ஹவிட். ஸோ ஸ்பைடர் இன்வைட்டட் எ ஃப்ளை இன் டு ஹிட்ஸ் ஓம், ஹீ இன்வைட்டட் ஃப்ளை இன் டு இட்ஸ் ஓம் பட் த ஃப்ளை ரிஃப்யூஸ்ட் டு கெட் இன், அகெயின் த ஃப்ளை ரிஃப்யூஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டு கூப்பிட்டதுக்கு வரல, திரும்ப திரும்ப என்ன பண்ணுது, அகெயின் அண்ட் அகெயின் ஈ ரிஃப்யூஸ்டு த ஃப்ளை. த ஸ்பைடர் ஆஃபர்ட் இட்ஸ், ஸோ சும்மா கூப்பிட்டா வரமாட்டாங்க, ஸோ ஐ ஆஃபர் யூ பெட் அண்ட் எ பேண்ட்ரி டு ரெஸ்ட். ஸோ உனக்கு நான் பெட்டை கொடுக்குறேன், என்னுடைய பேண்ட்ரியில் சாப்பிட்றதுக்கு எல்லாமே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி யார் கூப்பிடுறா, ஸ்பைடர். திஸ் டைம் த ஸ்பைடர் ப்ரைஸ்டு த ஃப்ளை, ஸோ சும்மா கூப்பிட்டு வராது, ஸோ ப்ரைஸ் பண்ணலாம், ரொம்ப புகழ்ந்து புகழ்ந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இட் சேட் த ஃப்ளை ஹாஸ் பியூட்டிஃபுல் விங்ஸ் அண்ட் ஹைஸ் பாடி க்ரஸ்ட், ஸோ உங்ககிட்ட இருக்கிறது எல்லாமே அழகாக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு புகழுது. இட் என்டர்டு த வெப், ஸோ எதுக்கு அடிமையாகிறது, ஃப்ளாட்ரிக்கு. த ஃப்ளை வாஸ் அட்ராக்டட் பை த ஸ்பைடர்ஸ் வேர்ட்ஸ், ஃபைனலி த ஃப்ளை ஃபால்ஸ் ப்ரே டு த ஸ்பைடர். டோன்ட் ஃபால் ப்ரே டு ஃப்ளாட்ரிங், ஸோ என்ன பண்ணக்கூடாது, டோன்ட் ஃபால் ப்ரே டு ஃப்ளாட்ரிங். நம்ம மற்றவங்களுக்கு புகழ்ச்சியான வார்த்தை பேசி நம்மளோட இது கூப்பிடுவாங்க, பட் நம்ம யாராக்கோ மயங்கிடக்கூடாது. நம்மளை எதிர்க்கவே முகத்துக்கு நேராக பேசுகிறவங்கள கூட நம்பிடலாம், இந்த புகழ்ந்து புகழ்ந்து கூடவே இருந்து புகழ்ந்து புகழ்ந்து பேசுகிறவங்கள தயவுசெய்து நம்பாதீங்க அப்படின்றது தான் இந்த போயமோட தீம். ஸோ ஸ்பைடர் எப்படி கூப்பிட்டுச்சு, ஃபஸ்ட்டு ஆசையாக நீ அழகாக இருக்க பியூட்டிஃபுல்லாக இருக்க அப்படின்னு கூப்பிட்டதெல்லாம் எதுக்கு, அந்த ஸ்பைடர் அந்த ஃப்ளையை சாப்பிட்றதுக்கு. அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டவங்க நல்ல வழியில் போகலாம் ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்காக தான் இந்த போயமே வந்து ஆத்தர் இது பண்ணியிருக்கிறது, எதுக்காகனா சில்ட்ரனுக்காகவே, ஏன்னா நீங்கள் தான் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக. ஐ ஹோப் யூ ஆல் ஆர் அண்டர்ஸ்டுட் ரைட். டோன்ட் பிலீவ் ப்ரைஸஸ், டோன்ட் பிலீவ் ப்ரைஸஸ். தேங்க்யூ சில்ட்ரன்.